تحذير الناس مولانا قاسم نانوتوي இந்த கிதாப் தஹ்ஸீருன் நாஸ்ல காசிம் நானூத்வி சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபியா இருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 21-22. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபியா இருக்கிறாங்க. ஆனா அவங்கட காலத்திலேயோ அவங்களுக்கு புறவோ இன்னொரு நபி வந்தா அவங்க தான் ஹாத்திம் நபியா இருப்பாங்க. அப்படின்னா வேற நபி வரலாம், என்ன பைத்தியம் இது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹாத்திம் நபி, அவங்க தான் கை ஃபைனல் நபி. ஆனா அவங்கட காலத்திலேயோ அவங்கட காலத்துக்கு போற இன்னொரு நபி வந்தா வரலாம் நபி, ஆனால் அவங்க தான் ஹாத்திமா இருப்பாங்க, அவங்க தான் கடைசி நபியா இருப்பாங்க. எதுக்கு இப்படி சொல்றாங்க? இவங்கட நோக்கம் இவங்க காட்டிக்கொள்ளாம நுபுவத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மெசேஜ் எதுக்கு எழுவ வேணும்? அவங்க எதுக்கு இதை எழுவி காட்ட வேணும்? எழுற காரணம் என்ன? மக்களுக்கு ஒரு ராங் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு வேறொரு நபி வரலாம் என்று. அவங்க தான் ஃபைனலா இருப்பாங்க, ஆனால் வேற நபி வரலாம் இப்படி அவங்க எழுதிருக்கிறாங்க. அதே போல ரஷீத் அகமது கங்கோ இது பேர் கேட்டிருக்கீங்களா? அவர் அவருடைய கிதாபில் போடுறாரு, அல்லாஹ் தாலா பொய் சொல்லக்கூடும், அல்லாஹ் தாலா பொய் சொல்லக்கூடும். நீங்க நம்பாட்டி நீங்க இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைன் கதீர் ஆயத்தை நம்புறீங்கல்ல, ஏன் அல்லாஹ் தாலா நினைக்கிறது செய்யலாம் தானே. அப்ப நீங்க சொன்னா அல்லாஹ்க்கு பொய் சொல்ல முடியாது என்று சொன்னா இது அர்த்தம் அல்லாஹ் காதிர் இல்லைன்றது தானே அர்த்தம். பொய் சொல்ல இல்லாட்டி அல்லாஹ் காதிர் இல்லைன்னு தானே அர்த்தம், அல்லாஹ் நினைச்சது செய்யலாமே. அப்ப ஆனா அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல கூடு. அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்கு தானே, அது அசலி அபதி கதீம் அப்படின்னா எட்டர்னல். யாரும் அல்லாஹ்க்கு ஒரு சிஃபத் கொடுக்கல. அல்லாஹ் ஃப்ரம் எவர் ஃபார் எவர், இந்த ஃப்ரம் ஃபார்ம் சொல்லக்கூடாது, பிகாஸ் ஃப்ரம் ஃபார் எல்லாம் படைப்புண்டு. இப்போ எட்டர்னல் என்று வார்த்தை சொல்லி நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தான் ஃப்ரம் அண்ட் ஃபோர் சொல்றேன். அல்லாஹ் ஃபார் எவர் ஹீ இஸ் தேர், ஹீ வில் பி தேர் ஃபார் எவர். அதே போல அல்லாஹ்வுடைய சிஃபாத்கள் இருக்கு தானே, அதுவும் ஃப்ரம் எவர் ஃபார் எவர். அப்ப அல்லாஹ் தாலா உண்மை பேசுறவர் தானே. ஒமன் அஸ்தக்கு மினல்லாஹி கீலா குரான், அல்லாஹ் அல்லாஹோட சத்தியத்தை பேசுறவர் யார் என்று. இப்போ அல்லாஹ் தாலா உண்மையாக பேசுறவர் என்றால் அல்லாஹ் ஃப்ரம் எவர் ஹீ இஸ் அ ட்ருத்ஃபுல், ஃபார் எவர் ஹீ இஸ் ட்ருத்ஃபுல். அப்போ நீங்கள் அல்லாஹ் பொய் சொல்ல கூடும் என்று சொன்னால் அவட சிஃபத்தில் பொய்க்கார என்று வரும் தானே. ரஹ்மான் ரஹீம் மலிக் குத்தூஸ் மாதிரி கத்தாப் என்றும் வர வேணும் தானே. அப்படி இல்லாட்டி இல்லை அவட சிஃபத்தில் இல்லை அவர் பொய் சொல்ல கூடும் இருந்தால் இது அர்த்தம் இந்த சிஃபத் வேறு யாரோ அல்லாஹ்க்கு கொடுத்துருக்கிறார். அல்லாக்கு யாரும் சிஃபத் கொடுத்தில்லை, அவட சிஃபத் எல்லாம் எட்டர்னல் தானே, யாராலும் கொடுத்த சிஃபாத் இல்லை. இப்போ இப்படி இவங்க எல்லாம் பேசியிருக்கிறாங்க, அதுக்கு அப்புறம் இன்னொரு பொய்யு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த விஷயத்தில் அல்லாஹ் பொய் சொல்ல கூடும் என்று இது நாங்கள் சொன்ன மட்டும் இல்லை, பெரிய பெரிய உலமாக்களும் சொல்லியிருக்காங்க என்று. அவங்களோட பேரை போட்டில்லையே, ஒரு மௌலவியை காட்டுங்களே, உங்களே போல மௌலவி தான் சொல்லுவார். குத்துபு நாயகம் மாதிரியோ, ஹாஜா நாயகம் மாதிரியோ, ஷாஜுலி நாயகம் மாதிரியோ, அஹமத் கபீர் ரிஃபாய் நாயகம் மாதிரி யாரும் அப்படி ஒரு நாளும் பேச மாட்டாங்க. ஹிஃப்துல் ஈமான் என்ற ஒரு கிதாப், அந்த கிதாபில் அஷ்ரஃப் அலி தான் எழுறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தாலா இலும் கொடுத்துருக்கிறார், நாங்கள் நம்புறோம் தானே அல்லாஹ் தாலா கைபான மறைவான விஷயத்துக்கு இலும் கொடுத்துருக்கிறார். இவர் எழுவி காட்டுறார், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலும் கொடுத்துருக்கிறார். அதில் என்ன விசேஷம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இலும் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கிறார். ஆனால் அல்லாஹ் எவ்வளோ கொடுத்துருக்காரு எங்களுக்கு தெரியாதானே. அல்லாஹ் தாலா குரான் சொல்லியிருக்கார், அர் ரஹ்மான் அல்லம் அல் குரான், ரஹ்மான் குரானை படித்து கொடுத்தார் அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குரானில் தான் எல்லாம் விஷயத்தை பற்றி பேசியிருக்கு அல்லாஹ் தாலா, ஒரு விஷயமும் முட்டில்லை, எல்லாம் விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் ஹசரத் அப்துல்லா இப்னி அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க, என்னுடைய ஒட்டகத்திட கவுறு காணம் போனால் நான் குரானில் தான் அதை தேடுறேன். ஹசரத் அலி ரதியல்லாஹு தாலான்னு சொல்கிறாங்க, குரான் எனக்கிட்ட கயாம நாள் வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு தேவையான கேட்கறதுக்கு நீங்கள் இப்போ கேட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுப்பேன். கியாம நாள் வரைக்கும் நடக்க போகிற அத்தனை விஷயத்துக்கு நான் இங்கே உட்காந்துட்டு பதில் கொடுக்குற ரெடி, நீங்கள் கேட்குறேன் தான் கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி யார் சொல்லலாம்? இல் உள்ளவர் தானே சொல்லுவாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி ஹதீஸில் வருது, உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள்ட அறிவு ஒரு பக்கம், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் நாயகம் அவங்களோட அறிவு ஒரு பக்கம், எல்லார்ட இல்ம் ஒரு பக்கம், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப்ட இல்ம் ஒரு பக்கம், எல்லாத்த வெயிட் பண்ணி பார்த்தா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப்ட இல்ம் தான் கூடியா இருக்கும். அந்த இல்ம் எங்கால கிடைக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பொருட்டார். அவங்க என்ன சொல்றாங்க? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சைதுனா அபூபக்கர் சித்திக்க பார்த்து சொல்றாங்க, ஐ விஷ் ஐ வாஸ் எ ஹேயா ஃப்ரம் த செஸ்ட் ஆஃப் தி ஃப்ரம் தி ஹேயா ஆஃப் தி செஸ்ட் ஆஃப் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்டம் செஸ்ட்ல உள்ள ஹேயால முடியல, எனக்கு ஆசையாக இருக்குன்னா அவங்களோட முடியில் ஒரு முடியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று. எப்படி அதபு சஹாபாக்களுக்குள்ள அந்த அளவுக்கு இல்ம் அல்லாஹ் தாலா இவங்களுக்கு கொடுத்துருந்தார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மை யார் கெஸ் பண்ணலாம்? ஆனால் அஷ்ரஃப் அலி தான்வி அவருடைய கிதாப் ஹிஃப்ஸுல் ஈமான்ல என்ன எழுதுறாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இல்ம் வந்து அப்படி அல்லாஹ் கொடுத்துருந்தா என்ன ஸ்பெஷல் அந்த இல்ம்?
அது ஒரு கொஞ்சம் இல்லைதானே. அப்படியா கொண்ட அறிவு மாதல்லா சும்ம மாதல்லா ஒரு விஷயத்தை நாங்கள் அந்த நீயத்தோட இவங்கட குஃபரை காட்டுறதுக்காக ரிப்பீட் பண்ண சொல்லி இது குஃபர் ஆகாது. அவர் எப்படி எடுத்து எழுறார், இப்படி ஒரு இல்ம் கொடுத்தது ஒரு விசேஷமான இல்ம் இல்லை. அப்படியா கொண்ட அறிவு சின்ன புள்ளைகளுக்கும் இருக்கி, மடையனுக்குன்னு இருக்கி, மிருகத்துக்கிட்டும் இருக்கு. புள்ளைகளுக்கும் அந்த இல்ம் இருக்கி, மிருகத்துக்கும் அப்படி இல்ம் இருக்கி, மடையனுக்கும் இப்படி இல்ம் இருக்குன்னு அவர் அவருடைய கிதாப் ஹிஃப்துல் ஈமான்ல எழுவி இருக்கிறார். அல்லாஹு அக்பர். உங்களுக்கு அதபா வேணும், வாங்க சங்கை கூறி அறிவிக்கிட்ட முண்டங்களே, குரான் ஹதீஸை வச்சுட்டு ப்ரூவ் பண்ணணும் இவங்க ஹராம் குட்டி தான் அப்படி சொல்லுவாங்க என்று. என்ன கோபம் இருக்க வேணும்?